ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 12/3/2019 செவ்வாய்க்கிழமை ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்களை பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்ரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர் உள்ள அலைஸ் ப்ளூவோட ஆண்ட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் ட்ரேட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நிஃப்டி 50 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலை தாண்டி ட்ரேட் ஆகி முடிவடைந்திருக்கு. ஸோ 132 புள்ளிகள் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி 1% மேலே உயர்ந்து 11,168 அப்படிங்கிற லெவலில் நிஃப்டி 50 க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ முடிவடைந்த மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள், முக்கிய ஸ்டா விஷயங்கள் எல்லாம் நம்ம ஆல்ரெடி போஸ்ட் மார்க்கெட்டெல்லாம் பார்த்துட்டோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் நான் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ அதில் நாளைக்கு ஸ்டாக் எந்த மாதிரியெல்லாம் ப்ரிஃபர் பண்ணலாம், என்னென்ன காரணங்களுக்காக இன்றைக்கி பங்கு ஏறுச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிய வரும். இப்போ நம்ம 12ஆம் தேதிக்கு எக்ஸ்பர்ட்ஸ் நமக்கு கொடுக்குற சின்ன சின்ன சஜஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ரேலி கொடுத்து, நல்ல ஒரு புல் சிக்னிஃபிகேஷனை கொடுத்து மார்க்கெட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. டெக்னிக்கலாக எல்லா டெக்னிக்கல்ஸும் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்து நான் ஆர்எஸ்ஐ எடுத்திருக்கேன், 130 கால்குலேஷனில் வச்சுருக்கேன். ஸோ 68 தாண்டி மேலே இருக்குது. ஸோ மார்க்கெட் ஒரு நல்ல பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் நமக்கு ஷோ பண்ணுது. அதே மாதிரி எம்ஏசிடியில் ஹிஸ்டோகிராம் லைனும் பாசிட்டிவாக இருக்குது. ஹிஸ்டோகிராம் லைனை தாண்டி எம்ஏசிடி லைனும் கிராஸ் ஓவர் நடந்து பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. ஸோ டெக்னிக்கலாக மார்க்கெட் நல்ல ஒரு புல் பேக் கொடுக்கும், புல்லிஷான ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு கொடுக்கும். ஸோ அடுத்த கட்டமாக நம்ம மார்க்கெட்டில் என்ன எதிர்பார்க்கலாம்னா, 11,168 அப்படிங்கிற லெவலை தாண்டி நம்ம வந்து 11,000 அடுத்த கட்டமாக 11,200 to 11,250 எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்க்கெட் 11,050 தாண்டி ட்ரேட் ஆகும் போது, அடுத்தது 1,100,000 மேலே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 11,200. ஸோ இது வந்து ஒரு க்ரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் லெவலு. அதை தொடர்ந்து 11,300, 11,100 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி புட் ஆப்ஷனில் 2,200,000 மேலே இருக்கிறது 11,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸு. இது வந்து ஒரு க்ரூஷியலான சப்போர்ட் லெவல். இந்த 11,000 பிரேக் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்களாக இருக்குது. அதை தொடர்ந்து 10,900, 11,100 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாமே பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ டெக்னிக்கலாகவும் சரி, ஃபண்டமெண்டலாகவும் சரி, மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக கவனிக்கணும். அடுத்து எக்ஸ்பர்ட்ஸ் நமக்கு கொடுக்குற சஜஷன்ஸ், நான் போஸ்ட் மார்க்கெட்டில் சொன்ன அதே விஷயந்தான். மார்க்கெட் நல்ல ஒரு ரேலியில் இருக்கும்போது நீங்கள் ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணி பை பண்ணுறீங்க, லாங் டேர்முக்கு பை பண்ணுறீங்க அப்படின்னா, அதை என்ன காரணம், ஸ்டாக்கோட உயர்வு காரணமாக இல்லை இண்டெக்ஸ் மேலே போகுது அப்படிங்கிற மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கீங்களாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இது வந்து எலெக்ஷன் ரேலி அப்படிங்கிறது தான் எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் சொல்கிற விஷயம், அதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கலாம். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 3,810 crore நெட்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. 8,163 crore பர்ச்சேஸ் பண்ணி 4,352 crore சேல் பண்ணியிருக்காங்க. நெட் பர்ச்சஸ் 3,810 crore. அதே மாதிரி டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் 3,317 crore பர்ச்சேஸ் பண்ணி 5,273 crore சேல் பண்ணியிருக்காங்க. 1,955 crore நெட்டாக சேல் நடந்திருக்கு. இதுவும் கவனிக்க வேண்டிய அடுத்த தகவல். ஸோ 12th அன்னைக்கு முடிவடைந்த ட்ரேடிங்கை வச்சு நம்ம பிவோட் லெவல்ஸ் கணிச்சோன்னா, 11,168 அப்படிங்கிற லெவலில் 11,091 முதல் சப்போர்ட், 11,015 செகண்ட் சப்போர்ட். இதை பிரேக் பண்ணிச்சுனா தான் மார்க்கெட்டோட சப்போர்ட் கீழே இறங்கும். ரெசிஸ்டன்ஸ் 11,212. இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா 11,257 அப்படிங்கிறத அடுத்த கட்டமாக நம்ம எதிர்பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 27,968 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆனதை வச்சு முதல் சப்போர்ட் 27,826, செகண்ட் சப்போர்ட் 27,686, ரெசிஸ்டன்ஸ் 28,000 மேலே இருக்குது. ஸோ 28,071 மேலே போச்சுன்னா முதல் ரெசிஸ்டன்ஸ், 28,175 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. இது நம்ம கவனத்தில் வச்சுக்கலாம்.
ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹை டெலிவரி பர்சன்டேஜில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் கிளென்மார்க், ஹெச்டிஎஃப்சி, நெஸ்டல் இந்தியா, மேரிகோ, கான்கர், எல்டி, டோரன் ஃபார்மா, ஹெச்டிஎஃப்சி பேங்க், காட்ரேஜ், சிபி, சிப்லா. அதே மாதிரி லாங் பில்டப்பில் மொத்தம் 150 ஸ்டாக்ஸ் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டியது காட்ரே பிளிப், டிசிபி பேங்க், குமன்சின், என்ஜினியரிங் சின், ராம்கோ சிமெண்ட், என்ஹெச்பிசி, டி பிஹெச்இஎல், ஹென் பெட்ரோ, மைண்ட்ரி, பஜாஜ் ஆட்டோ. அதே மாதிரி 26 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டியது அஜந்தா ஃபார்மா, விப்ரோ, ஐஜிஎல், ஃபெடரல் பேங்க், ஏசிசி, டாடா பவர், ஐடிபிஐ, விகாட், என்ஐடி டெக், எஸ்ஆர்எஃப். 18 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டியது ரிலையன்ஸ் கேபிட்டல், நேஷனல் அலுமினியம், ஹெக்ஸாவேர், ஆர்பிஎல் பேங்க், ஓஎஃப்எஸ்எஸ், டிஹெச்எஃப்எல், இண்டஸ்டன் பேங்க், நிஃப்டி ஐடி, ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப், டிசிஎஸ். லாங் அன்வைண்டிங்கில் மொத்தம் 4 பங்குகள், ஜெட்டர்வேஸ், ஆர்இசிஎல் லிமிடெட், பாரத் ஃபினான்ஸ், ஆர் பவர். இதெல்லாமே கவனிக்க வேண்டிய பங்குகள். அடுத்தது நியூஸஸ் இருக்கிற பங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா டிவிஎஸ் மோட்டார். டிவிஎஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் டிவிடெண்ட் வந்து செகண்ட் டிவிடெண்ட் ஒரு ஸ்டாக்குக்கு 1.40 ரூபாய் கொடுத்து அலோன்ஸ் பண்ணியிருக்காங்க. 140% கொடுத்துருக்காங்க ஃபேஸ் வேல்யூ வச்சு கணக்கிடும்போது. அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி ஸ்டாண்டர்ட் லைஃப் வந்து 7 crore ஷேர்ஸை வந்து செல் பண்ணுறாங்க ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ இது வந்து 12th and 13th March வந்து நடக்குது இந்த டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது இந்த ஸ்டாக்கோட நியூஸு. பேன் பண்ணியிருக்கிற பங்கு ஐடிபிஐ பேங்க், ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரிலையன்ஸ் பவர், ஜெட்ஏர்வேஸு. ஸோ இன்றைக்கி நம்ம கூடுதலாக பார்க்க போகிறது ஆக்சுவலாக எக்கனாமிக் டைம்ஸில் வந்து ஹை அட்டென்ஷனல் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. லைக் வந்து மார்க்கெட்டில் அதிக லெவலில் கவனம் செலுத்துகிற பங்குகள், அதிக நம்பர்ஸ் வந்து நெட்டில் தேடி இருக்கிற பங்குகள் அப்படின்னு சொல்லி சில பங்குகள் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் ரொம்ப ஈஸி எக்கனாமிக் டைம்ஸில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, ஜஸ்ட் உங்கள் ஃபேஸ்புக்கு ஐடி கொடுத்து கூட நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா இது இந்த லிஸ்ட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ரிஜிஸ்டர் பண்ணால் தான் இது ஓப்பன் ஆகுது. இதில் வந்து எல்லா ஸ்டாக்ஸும் இருக்குது. லைக் என்னென்னா அதிக லெவலில் இந்த ஸ்டாக்கை பற்றி சர்ச் பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்டாக்கோட டீட்டெயில்ஸ் தேடியிருக்காங்க. ஸோ அது வந்து இருக்கிறதுனால இந்த பங்கில் வந்து அடுத்த நாள் வந்து ஒரு ரேலி நடக்கலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இதில் வந்து பிஎஸ்சி 30, சிஎன்எக்ஸ், நிஃப்டி, நிஃப்டி பேங்க், நிஃப்டி ஐடி, நிஃப்டி ஃபார்மா. ஸோ அதிக லெவலில் எந்தெந்த ஸ்டாக்ஸ் தேடிருக்காங்களோ அது எல்லாமே வருது. இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா பிஎஸ்சி 30 பொறுத்த வரைக்கும் அபவ் ஆவரேஜில், இதில் வந்து வெரி ஹை, ஹை, ஆவரேஜ், அபோவ் ஆவரேஜ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ வெரி ஹைனால் கண்டிப்பாக அதில் கவனம் செலுத்தணும், ஹையும் கவனம் செலுத்தணும், அபோவ் ஆவரேஜுங்கிறது கவனம் செலுத்த வேண்டிய பங்கு. இதை வந்து நம்ம வாட்ச் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பாரதி ஏர்டெல் பார்த்துருக்கோமா 12ஆம் தேதிக்கு, நாளைக்கு போஸ்ட் மார்க்கெட்டில் இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணுவோம். பிஎஸ்சி 30 பொறுத்த வரைக்கும் பாரதி ஏர்டெல், ஏஷியன் பெயிண்ட்டு, ஹிந்துஸ்தான் யூனிவர், ஐடிசி, கோல் இண்டியாலாம் கவனத்தில் வச்சுக்க வேண்டிய பங்குகள்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாரதி ஏர்டெல் நியூஸே இருக்குது. என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பாரதி ஏர்டெல் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்கிறதுனால இந்த பங்கில் நம்ம கவனம் செலுத்தலாம். ஸோ டெக்னிக்கலாக நம்ம பாரதி ஏர்டெலை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஏர்டெல், பாரதி ஏர்டெல் பங்கு நான் வந்து என்எஸ்சியில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ டெக்னிக்கலாக இந்த பங்கு வந்து நான் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயும் ஆர்எஸ்ஐ லெவல்ஸில் ஜஸ்ட் போட்டிருக்கேன். 1 day கேண்டலில் இன்றைக்கி நல்ல ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு. அதாவது இன்றைக்கி காலையில் இருந்து கிட்டத்தட்ட 309 அப்படிங்கிற லெவலில் இருந்து 332 வரைக்கும் ஆகி போயிருக்கு. ஸோ இந்த பங்கு வந்து எம்ஏசிடி கிராஸ் ஓவர் லைனை தாண்டி போயிருக்கு. அதே மாதிரி ஆர்எஸ்ஐயும் பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. ஸோ இதில் வந்து நான் வந்து நாளைக்கு வந்து நம்ம ஓப்பன் பண்ண உடனேயே காலையில் வந்து இந்த ஸ்டாக்கை நம்ம அனலைஸ் பண்ணலாம். அதாவது நம்ம காலையில் வந்து ஓப்பன் ஆன உடனேயே 9:15 ரென்கோ சார்ட் அப்ளை பண்ணி எத்தனை கேண்டில் க்ரீனாக வருது, அடுத்து எத்தனை கேண்டில் நெகட்டிவாக போகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்டாக்கில் வேணால் நாளைக்கு லைவாக வாட்ச் பண்ணலாம். நீங்களும் வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த இது எந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகுதோ அதை பொறுத்து இதை நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். அதே மாதிரி சிஎன்எக்ஸ் நிஃப்டியில் பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு அபோவ் ஆவரேஜில் இருக்குது. பாரதி ஏர்டெல் பிஎஸ்சிலையும் அபோவ் ஆவரேஜில் கவனிக்க வேண்டிய பங்காக இருக்குது. நிஃப்டிலையும் கவனிக்க வேண்டிய பங்காக இருக்குது. நிஃப்டி பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபெடரல் பேங்க்கு ஹை லெவலில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்காக இருக்குது. ஸோ அதுக்கான காரணங்கள் என்ன, அதுக்கு ஃபண்டமெண்டலாக ஏதாவது நியூஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அது பயனுள்ள தகவலாக இருக்கும். நிஃப்டி ஐடியில் இன்ஃபிபீம் அவென்யூ கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது, ஆவரேஜாக கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. ஸோ நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பங்குகள் பாரதி ஏர்டெல், ஹிந்துஸ்தான் யூனிலீவர்,
அடுத்தது பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஃபெடரல் பேங்க், இதெல்லாம் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கு. இதை நம்ம வாட்ச் பண்ணுவோம். இது எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகுது அப்படிங்கறத பொறுத்து நம்ம இதை ஃபர்தரா அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம ஒரு ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ண பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம பேசிக்காக கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், நிஃப்டி ஐடி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ நிஃப்டி ஐடி வந்து வீக்லி ஆப்ஷன் எக்ஸ்பிரேஷன். ஆக்சுவலாக நிஃப்டி பேங்க் நிஃப்டி, இப்போ நிஃப்டி ஐடியும் வீக்லி எக்ஸ்பைரிக்கு வந்துருச்சு. ஸோ இது வந்து தெரியாதவங்களுக்கு இது பயனுள்ள தகவலாக இருக்கட்டும். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நாளை நடக்க போகிற முக்கிய நிறுவனங்களோட கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். 12ஆம் தேதி, ஸோ 12th அன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், ஹிந்துஸ்தான் நேஷ்னல் கிளாஸ் இண்டஸ்ட்ரியல் ஜென்ரல் மீட்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிஐசி இந்தியா லிமிட்டடோட ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து கவனிக்க வேண்டிய நியூஸஸில் கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸில் இருக்குது. அடுத்து நம்ம கமாடிட்டிஸ் எப்படி ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கோல்டு சில்வர் நெகட்டிவாக இருக்குது குளோபல் வைஸில், க்ரூட் ஆயில் அண்ட் பிரெண்ட் ஆயில் பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி இந்திய கமாடிட்டியில் கோல்டு சில்வர் 200 புள்ளிகளுக்கு மேலே நெகட்டிவாகவும், க்ரூட் ஆயில் 92 புள்ளிகள் பாசிட்டிவாகவும் இருக்குது. நேச்சுரல் கேஸ் அலுமினியம் நெகட்டிவாக இருக்குது, நிக்கல் லெடல் நெகட்டிவாக இருக்குது, காப்பரும் ஜிங்க்கும் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. அதே மாதிரி யுஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகி எப்படி ட்ரேட் ஆகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். யுஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகி 120 புள்ளிகள், 1.5% மேலே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது, ஏஷியன் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது, எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து 37 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இந்த நிலை நாளை தொடர்ந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட மார்க்கெட் நாளைக்கு 11,200 அப்படிங்கிற லெவலை தாண்டி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆகுது, நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து நாளைக்கு நம்ம ஒரு ப்ரெடிக்ஷனுக்கு வருவோம். ஸோ நம்ம இப்போ கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹை டெலிவரி பர்சன்டேஜ் ஸ்டாக்ஸு, வால்யூம் அதிகமாக நடந்த ஸ்டாக்ஸு, அதுக்கப்புறமா வந்து ஹை அட்டென்ஷன் உள்ள ஸ்டாக்ஸு, இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம இந்த ஸ்டாக்கெல்லாம் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம், ட்ரெண்டாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது ரெண்டும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா நம்ம ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். நாளைக்கு கன்ஃபார்மாக வந்து நம்ம இந்த ஸ்டாக் எப்படி மூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத அடுத்து ஒரு வீடியோவில் லைவாக பார்க்கலாம். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள தகவல் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ப்ளஸ் உங்களுடைய சந்தேகங்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ஒரு சில ஸ்டாக்ஸ் சொல்லி அந்த ஸ்டாக்கை நம்ம அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க, கண்டிப்பாக பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னுமே நிறைய லேர்ன் பண்ணிட்டு ஷேர் பண்ணேன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இன்னும் அதை ஸ்டார்ட் பண்ணலை. ஆஸ் ஓன் எனக்கே சாட்டிஸ்ஃபைட் ஆனதுக்கப்புறமா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம கண்டிப்பாக அதை பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச், இந்த வீடியோ இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. நாளைய ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.